நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வாக்கியங்கள் 35 முதல் 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6 முதல் 8 இறைவசனங்கள் வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோயினொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீரரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 பேரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 பேருக்கும் அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு தொழுகை கூடங்களுக்கு சென்று போதிக்கின்றார். அவருடைய போதனையினுடைய மையப்பகுதியும் கருத்தும் மைய பொருளும் விண்ணரசு அல்லது இறையாட்சி. இறையாட்சி மாத்திரமே தன்னுடைய இலக்காகவும் குறிக்கோளாகவும் கோட்பாடாகவும் கொண்டு வாழ்ந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் தலங்கள் உருவாக்கப்படுகின்றனவோ, அதை இறையாட்சியினுடைய அறிவிப்புக்காக இயேசு சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார். எனவேதான் இன்றைக்கு அவருக்கு கிடைத்த ஒரு தளம், மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்ட ஒரு தளம். இந்த இடத்திலே மக்களுடைய எண்ணத்தை தேவையை ஊடுருவி பார்க்கின்றார். அந்த இடத்துலதான் அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு என்ற ஒரு யதார்த்த உண்மையை அந்த மக்களுக்கு முன்பாக, இன்னும் குறிப்பாக சீடர்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே இயேசுவினுடைய லட்சியம் இறையாட்சியை எல்லா மனித உள்ளங்களுக்குள்ளும் எண்ணங்களுக்குள்ளும் சிந்தனைகளுக்குள்ளும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது. அதற்கு தான் மாத்திரமே அல்ல, தன்னை சுற்றி இருக்கின்ற சீடர்களையும் அதற்கு பின் வருகின்ற சமூகத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணமும் தொலைநோக்கு பார்வையும் இயேசுவிடம் இருந்தது. எனவே அந்த சீடர்களை அவர் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் சாட்சிகளாகவும் உருவாக்குகின்றார். அதற்கான ஒரு பயிற்சி களத்தை தான் இன்றைக்கு இயேசு ஏற்பாடு செய்கின்றார். அந்த சீடர்களுக்கு முதலிலே நற்செய்தியை கொடுக்கின்றார். இரண்டாவது, அந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு ஏற்ற அடையாளங்களை, அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். விண்ணரசை பற்றிய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர் கொடுத்த அந்த நற்செய்தி. அந்த நற்செய்தியை சிறப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அதற்குரிய அடையாளங்களையும், அது எப்படிப்பட்ட அடையாளங்கள் என்பதை
மெய்ப்பிக்கின்ற விதமாக அதற்கான அதிகாரத்தையும் அந்த சீடர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். எனவேதான் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுகின்ற பொழுது நோயாளர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார். எங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றதோ அங்கே அடையாளங்கள் நிகழ்த்தப்படும். எங்கே நற்செய்தி அடுத்த மனிதர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றதோ அங்கு பல்வேறு விதமான நிகழ்வுகள், அதிசயங்கள், அற்புதங்கள் ஆண்டவரால் நிகழ்த்தப்படும். இன்றைக்கு நாம் நற்செய்தியும் சரி, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அருளையும் சரி கொடையாக பெற்றிருக்கின்றோம். இலவசமாக அவரிடமிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம். இதற்கு எந்த விதத்திலும் நாம் தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் நாம் செய்ய வேண்டியது மாத்திரம் ஒன்றே ஒன்றுதான். அவர் கொடுத்த அந்த கொடையை, அவர் கொடுத்த அந்த அருளை அடுத்தவர்களோடு நாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இலவசமாக பகிர்ந்து கொள்வது. எனவே இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பதிலே நமக்கு இருக்கின்ற கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து கொண்டு அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நடைபெறுகின்ற அடையாளங்களும் அதிசயங்களும் ஒரு தனி மனிதனுடையவை அல்ல. மாறாக இறைவன் அந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக நிகழ்த்துகின்ற அருமடையாளங்கள் என்பதை உணர்ந்து எந்த தனி மனிதனுடைய அதிசயத்திற்கும் அற்புதத்திற்கும் இடம் கொடாமல் இறை நிகழ்வுகளுக்கு நாம் இடம் கொடுத்து அது மாத்திரமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ நாம் சிறப்பாய் செபிப்போமா? எங்கள் அன்பு தந்தையே இறைவா, அறுவடை மிகுதி வேலையாளர்களோ குறைவு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நாங்கள் ஒவ்வொருவருமே இறையாட்சியை சுமந்து செல்லுகின்ற தூதுவர்களாக மாறி எங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த இறையாட்சியினுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் எடுத்துச் செல்லவும் எடுத்துச் சொல்லவும் எங்களை சிறப்பாய் பயன்படுத்துவீராக. ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசிர் அளித்து இந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்கின்ற வேளையில் எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன்.